எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க பக்காவான பதினான்கு கிர்மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் இந்த க பதினான்கு கிர் மாடுகளில் பார்த்தோன்னாக்கா பன்னெண்டு மாடுகள் வந்து கிர் மாடுகள் இரண்டு மாடுகள் வந்து பார்த்தோன்னாக்கா காங்கிரேஜ் மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குனாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் இருக்க ஸ்ரீ அரவிந்த் கௌசேவா அப்படின்ற பண்ணையில் தான் இந்த மாடுங்க எல்லாமே விற்பனைக்கு இருக்குது இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்டர் மனோஜ்குமார் வாங்க அனைத்து மாடுகளோட டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதல் இரண்டு காங்கிரேஷ் மாடுகள் வந்து பார்த்தோம்னாக்கா நான்கு பல்லு மாடுகள் இரண்டும் வந்து சினியாக இருக்குது இரண்டு மாடுமே வந்து பார்த்தோன்னாக்கா தலையீத்து மாடுகள் தான் ஏ பார்க்க ரொம்ப அருமையாக சூப்பரான மாடாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து காங்கிரஸ் மாடு வேணும் அப்படின்ட்டு ப்ரைவேட்டாக கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஸ்டாக் வந்தால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது காங்கிரஸ் மாடு தேவைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் மனோஜ்குமாரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இரண்டு மாடுகளுமே வந்து தலையீத்து மாடுங்க தான் நாலு பல் நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் இந்த ஏட்டு மில்குலாம் பயன்படுத்தக்கூடிய மாடுகள் நாட்டு பால் நாட்டு மாட்டோட பால் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இந்த மாடு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மாடு பார்க்க ரொம்ப மொட்டத்தனமாக இருந்தாலும் ரொம்ப அமைதியான குணமான மாடுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இரண்டு மாடுகளும் வந்து சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது ரொம்ப அமைதியான மாடு தான் அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கு தாராளமாக வேணுன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம பன்னெண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துடலாம் இந்த பன்னெண்டு மாட்டில் பார்த்தோம்னாக்கா இரண்டு கன்றுகின்ற மாடுகள் மீதி பத்து மாடுகளும் வந்து சினை பருவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேங்க பத்து மாடுகளுமே வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே கன்றுன்ற மாதிரி ஒரு வாரத்தில் கன்று மாதிரி அந்த மாதிரி வேரியேஷனில் வந்து மாடுங்க வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம லைவாக இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தோம்னாக்கா கன்று ன்றுச்சு அது மாட்டோட மடி கேட்டு பாருங்க தரமாக இருக்குது நல்லா சரியான மடியோட பக்காவாக இருக்குது பார்க்கறதுக்கு கன்றுகின்ற மாடு உங்களுக்கு இந்த மாடு வேணுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இருக்கக்கூடிய பன்னெண்டு கிருமாட்டுகளுக்கும் வந்து பார்த்தோன்னாக்க சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது ரொம்ப அமைதியான மாடுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கால்லாம் எதுவும் அணைக்க தேவையில்ல கிர் மாடுங்கள் எல்லாம் மொரட்டு மாடுங்களாக இருக்கும் அப்படின்ற தாட் வேணாம் எல்லாமே நல்ல அமைதியான மாடுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சுழி பார்த்து தான் மாடு வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காரு இந்த பன்னெண்டு மாடுங்களில் எது உங்களுக்கு பிடிச்சதோ நீங்கள் நேரில் வந்து செலக்ட் பண்ணி மாட்டுங்களை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இவங்ககிட்ட வந்து ஃபினான்ஸ் வசதி வந்து அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க மாடு வளர்க்குறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க டெய்ரி ஃபார்ம் எப்படி அமைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் இல்லாமல் அந்த நண்பர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தேவைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இவரை வந்து பயன்படுத்திக்கலாம் மாடுங்க எல்லாமே அருமையான மாடுங்க ரெண்டு மாடு தான் கண் இன மாடு மீதி எல்லாமே சினையில் இருக்கக்கூடிய மாடுங்க ஆவரேஜாக பார்த்தோம்னாக்கா இந்த மாடுங்க வந்து பத்து டு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் நாலு பல்லு ஆறு பல்லு மாடுங்க ஸோ இந்த மாடு எல்லாமே ரொம்பவும் அருமையான மாடுங்களாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பதினாலு மாடுகளோட தனித்தனியான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்தீங்கன்னாக்கா முன்னப்பின்ன அனுசரித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க மாடு வாங்கலை அப்படின்னா கூட நீங்கள் டெய்ரி ஃபார்முக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுற நண்பர்கள் வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போடலாம் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்ரி ஃபார்முக்கு உங்களுக்கு மாடு வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணைக்கு தேவையான மாடுகளும் வந்து நான் வந்து தரேன் சப்ளை பண்ணி தரேன் அப்படின்னும் நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க தாராளமாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு இருந்துச்சுனாக்கா எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆதரவு அளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி